நம்ம மல்லிக்கு பயந்து நம்ம இப்படி காலம் பூரா பிரிஞ்சே தான் இருக்கணுமா? கொஞ்ச நாள் பொறுத்து கைசு. மல்லி மனசு மாறி திருந்தி கல்யாணமாகி அவ செட்டில் ஆகட்டும். அவ சந்தோஷமா இன்னொருத்தனோட குடும்பம் நடத்தட்டும். அதுக்கெல்லாம் கொஞ்ச நாள் ஆகத்தானே செய்யும். அது வரைக்கும் நமக்கு வேற வழி இல்லை ஐசு. நாம காத்திருந்து தான் ஆகணும். மாமா, நான் சந்தோஷமா குடும்பம் நடத்துவேன்னா அது உன் கூட மட்டும்தான். அதுக்கு எதுக்கு கொஞ்ச காலம்? இன்னையில இருந்தே நம்ம குடும்பம் நடத்துறோம். நீ எதுக்கடி இங்க வந்த? ஏய், கிராமத்துக்காரினா ஒன்னும் தெரியாம போயிடுமா? என்ன மாப்பிள்ள, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏன் மாப்பிள்ள, ஒரு வார்த்தை இங்கதான் இருக்கேன்னு போன் பண்ணி சொல்ல மாட்டியா? என்ன பிரச்சனையா இருந்தாலும் நேரா நின்னு மோதி பாக்கணுமியா? சரி சின்ன தம்பி, முடிவா என்னதான் சொல்ற? இப்ப நீ என் கூட கிளம்பி நம்ம வீட்டுக்கு வரப்போறியா இல்லையா? என்னால இப்போதைக்கு வர முடியாது ஐஸ்வர்யா. ஏன் சின்ன தம்பி, இவளுக்கு பயந்துட்டு சொல்றியா? இத பாரு, போனா போகுதுன்னு உனக்காக நான் இவளை விட்டு வச்சிருக்கேன். உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆனதா பொய் சர்டிபிகேட் வச்சிருந்தாள், அந்த ஒரு ஆதாரம் போதும், இவளை நான் உள்ள தள்ளிடுவேன். ஏய், சும்மா மிரட்டாத. என் மாமன் தான் உன் கூட வாழ பிடிக்கலன்னு போயிட்டாருல்ல, போ போயிட்டே ரெடி. சின்ன தம்பி, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன், ஒரு நாள் டைம் தரேன். நாளைக்கு இதே நேரத்துக்கு நான் இங்க வருவேன். நீ என் கூட கிளம்பி வந்த ஆகணும், இல்ல விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். என்னடி என் மாமனை மிரட்டுறியா? அவருக்கே நீ டைம் குடுக்கறியா? விடுங்கப்பா, சொல்றேன்ல சண்டை போடாம அமைதியா இரு. நாளைக்கு இன்னேரம் தானே, நானும் இங்க வரேன். என் மாமா எப்படி உன் கூட வராருன்னு நான் பாக்குறேன்டி. ஐசு மாமா, அவ உனக்கு ஒரு நாள் டைம் கொடுத்திருக்கா. நான் உனக்கு டைமே கொடுக்கல மாமா. நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். நீ இல்ல முடியாதுன்னு என்ன ஏமாத்திட்டு அவ கூட போக பார்த்த, அப்புறம் உன்னை கொன்னுட்டு நானும் செத்துருவேன் மாமா. பாப்பா போலாம்.